வணக்கம் தமிழ் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம சத்தான சுவையான கொள்ளு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 250 கிராம் உள்ள கொள்ளு எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு 6 பூண்டு, 4 வரமிளகாய், 1 தக்காளி, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 நெல்லிக்காய் சைஸ் புளி, 1 20 பீஸ் தேங்காய், தேவையான அளவு பெருங்காயம். அதுக்கு ஒரு வாணலில் நம்ம சூடு ஏறின உடனே எடுத்து வச்ச கொள்ளை கருகிடாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். லேசாக வாசம் வரும் கொள்ளு வறுக்கும்போது, எண்ணெய் விடக்கூடாது, ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். கருகிடுச்சுன்னா சட்னி நல்லா வராது. ஸோ நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு அதே வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பச்சைக்கடலை பருப்பு, உளுந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். இதையும் கருகிட விட்டுறக்கூடாது. கருகிடுச்சுன்னா சட்னி டேஸ்ட் வராது. ஸோ இது பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இந்த டயத்தில் பூண்டு, வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதையும் லேசாக வதக்கிக்குவோம். அடுத்து வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். அது கூடவே புளி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள புளி, அதையும் இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்குவோம். இது வதங்கின உடனே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச தேங்காயை ஆட் பண்ணணும். தேங்காய் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதங்குச்சுன்னா இந்த சட்னியோட டேஸ்ட்டு அப்படி சூப்பராக வரும். ஸோ தேங்காயவும் நம்ம அதே எண்ணெயில் நல்லா வதங்குற மாதிரி வதக்கிடலாம். நல்லா தேங்காய் வதங்கட்டும், அந்த டயத்தில் பெருங்காயத்தூள், தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச தக்காளி, 1 தக்காளி. சில பேர் தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு டைம் தக்காளி ஆட் பண்ணி செஞ்சு பார்த்தேன், டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ தக்காளி ஆட் பண்ணி போட்டிருக்கேன். செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். தக்காளியும் வதங்கின உடனே இதை நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுக்கணுங்க. இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது வறுத்து வச்ச கொள்ளை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது மசாலாவோடு சேர்த்து அரைச்சோம்னா மசியாது. ஸோ அதை மட்டும் தனியாக 75% அரைகிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆறின அந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாவை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதையும் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. 85% அரைஞ்சால் போதும், அப்போ தான் அந்த சட்னி நல்லாயிருக்கும். பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தாளிதம் சேர்த்துடலாம். கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிதம் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அவ்வளோதாங்க, உப்பு செக் பண்ணிக்கோங்க, அருமையாக இருக்கும். மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, சாப்பாடு, சூடான சாதத்துக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த சட்னி உடம்புக்கு ரொம்ப சத்தானதும் கூட. ஸோ இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் நம்ம யாரும் அதிகம் கொள்ளு சட்னி செஞ்சு சாப்பிட்றதில்ல. இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.